أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. புகழ் அனைத்தும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள் மீதும், அவர்களது உற்ற தோழர்கள் மீதும், தாபயீன்கள், தபஉ தாபயீன்கள், இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றிலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா தான் படைத்த மனிதனுக்கு ஏராளமான அருள் கொடைகளை வழங்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட அருள் கொடைகளில் ஒன்றுதான் சிரிப்பது. நாம் சிரிக்கிறோம் அல்லவா, இந்த சிரிக்கக்கூடிய ஒன்று அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அருள் கொடை. இஸ்லாம் அதனை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு சிரிப்பதை தடை செய்யவில்லை. சிரிக்கவே கூடாது, எப்பயுமே சீரியஸாக இருக்கணும், உம்முன்னு தான் இருக்கணும் என்று இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய மக்களுக்கு கட்டளையிட கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரொம்ப த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் என்று சொல்லக்கூடிய நகைச்சுவை உணர்வோடு வாழ்ந்தவர்கள். அப்படியே உம்முன்னு இருந்தவங்கள்லாம் கிடையாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய முகம் எப்பயுமே புன்னகையோடு இருக்கும். அவங்க முகத்தை பார்த்தா அப்படி சிரித்த முகமாக இருக்கும். ஹியூமர் சென்ஸ் உடையவர்களாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்திருக்கிறாங்க. இந்த சிரிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா, இது அல்லாஹு தஆலா மனிதனுக்கு மட்டுமே வழங்கி இருக்கக்கூடிய கூடுதலான ஞாபத். வேறு இங்கே இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்போம், ஒரு குரங்கு அப்படியே சிரிக்கிற மாதிரியெல்லாம் சில காட்சிகளை காட்டியிருப்பாங்க. அப்படிலாம் நிஜத்தில் நடக்கிறது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, நாய்க்கு சிரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம போகிறபோது வர்றபோதெல்லாம் நாய் நம்மளை பார்த்து கெக்கப்புக்கேன்னு சிரிச்சிருக்கும். அதை பார்த்தா நம்மளுக்கெல்லாம் கடுப்பாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் அல்லாஹு தஆலா என்ன செய்யலை, விலங்குகளுக்கெல்லாம் அந்த சிரிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கலை. ஆனால் மனிதனுக்கு இந்த ஹியூமர் என்று சொல்லக்கூடிய இந்த சென்ஸை
கொடுத்து வைத்திருக்கிறான். அதே மாதிரி இந்த உணர்வு மனுஷனுக்கு மட்டுமே வழங்கியிருக்கக்கூடிய அடிஷனலான அருள்கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது. சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி ஏதோ ஏற்றில் மட்டும் எழுதி வைத்தது கிடையாது, உண்மையிலேயே இதை ஆராய்ந்து பார்த்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் அப்படித்தான் சொல்கிறாங்க. அதாவது சிரிக்கிற போது இரத்த ஓட்டமெல்லாம் நல்லா சீரடையுது, சுவாசம் நல்லபடியாக ஆகுகிறது, நல்லா டைஜஷன் பண்ணக்கூடிய ஜீரண மாத்திரையாக இந்த சிரிப்பு இருக்குது என்பதெல்லாம் அந்த அறிஞர்கள் சொல்லியிருக்கக்கூடிய, டாக்டர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இடையிடையே உங்களுடைய வாழ்க்கையில் இடையிடையே உங்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. எப்பயுமே கஷ்டத்தில் அந்த துன்பத்தில் அப்படியே துக்கி போயிருக்காதீங்க, அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க, உங்களுடைய உள்ளங்களை அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சிரிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சிரிப்பு என்றால் என்ன, இந்த நகைச்சுவை என்றால் என்ன, இது எப்படி இருக்கணும், இது எந்தெந்த இடத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற சில தகவலை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாவுடைய உரையில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சினிமாவில் ஒரு பாட்டில் அந்த காலத்தில் என்எஸ் கலைவாணர் படிப்பார், சிரிப்பு அப்படின்ட்டு ஒவ்வொரு வகையான சிரிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவார். ஆணவ சிரிப்பு, நமட்டு சிரிப்பு, ஏளன சிரிப்பு, ஆனந்த சிரிப்பு, வெடி சிரிப்பு என்றெல்லாம் அந்த பாடலில் ஒவ்வொரு வகையான அந்த சிரிப்பை சொல்லிக்கிட்டே வருவார். கவிஞர் வாலி கூட தன்னுடைய பாடலில் எழுதியிருப்பார், வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறு எரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி என்றெல்லாம் எழுதியிருப்பார். ஆக இப்படி இந்த சிரிப்பு எப்படி இருக்கணும் என்கிற இந்த விஷயத்தை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தை நீங்கள் எப்போ பார்த்தாலும் புன்னகையோடு இருக்கும். சிரித்தாங்கன்னா அவங்களுடைய முன்னால் இருக்கக்கூடிய அந்த பற்கள்லாம் சில பற்கள் தெரியக்கூடிய அளவுக்கு அவங்க சிரிச்சிருக்கிறாங்க. வெடிச்சிரிப்பு சிரிக்க மாட்டாங்க. சிரிப்புங்கிற இந்த நகைச்சுவை எப்படி இருக்கணும் தெரியுமா, யதார்த்தமாக இருக்கணும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும். என்ன இருக்கக்கூடாது, அது யாரையும் காயப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது, பொய் புரட்டுகள்லாம் கலந்ததாக இருக்கக்கூடாது, யாரையாவது வேதனைப்படுத்தக்கூடிய நக்கல் கிண்டல் அடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை இந்த இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. ஒரு சிரிப்பை ஒன்று நான் சொல்கிறேன், ஒரு காட்சி. ஒரு ஹோட்டலுக்கு ஒருத்தர் போகிறார், போய் என்ன செய்கிறாரு, பசி, சிக்கன் பிரியாணி ஆர்டர் கொடுத்துருக்கிறார். சிக்கன் பிரியாணி அவருக்கு வந்து சேருது. வந்து சேர்ந்த உடனே அந்த சிக்கன் பிரியாணியில் ஒரு ஈ செத்து கிடக்கு. உடனே அந்த ஆர்டர் செஞ்சவர் சர்வருக்கு, சர்வருக்கு வாங்க வாங்க வா கூப்பிட்டுட்டு, பாரு ஈ செத்து கிடக்கு தெரியலையான்னு கேட்குறாப்புல. இவ்வளோ பெரிய கோழியே இங்கே செத்து கிடக்கு, அது தெரியாமல் ஒரு சின்ன ஈ செத்து கிடந்ததை மட்டும் சொல்கிறீங்களே என்று கேட்கக்கூடிய இந்த உணர்வு தான் யதார்த்தமான ஒரு நகைச்சுவை உணர்வு. ஆக இப்படி தான் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, காயப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தா இப்படிப்பட்ட நகைச்சுவை உணர்வுகளை தன்னுடைய தோழர்கள் மத்தியில் அவங்க நடத்தினதாகத்தான் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான இயல்பான நகைச்சுவை உணர்வோடு தான் இந்த மார்க்கம் இந்த மக்களை அணுகியிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில நகைச்சுவை காட்சிகள், எப்படிலாம் சிரிச்சிருக்கிறாங்க, என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்ததுங்கிறதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ரமலானுடைய மாதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு தோழர் வர்றார், வேக வேகமாக வர்றார், யார சொல்லலாம், யார சொல்லலாம், நான் தப்பு பண்ணிட்டேன், யார சொல்லலாம், என்ன தப்பு பண்ணீங்க கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் என்னுடைய நோன்பு வச்சுக்கிட்டேன், என்னுடைய மனைவி இடத்துல உறவு கொண்டு நோன்பை முறிச்சிட்டேன் யா அல்லா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படியா, இது தவறாச்சே, இதற்கு பரிகாரம் இருக்குது, நீங்கள் என்ன செய்யுங்க, 60 நாள் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. யாரை சொல்ல, ஒரு நோன்பு வச்சதுக்கு இந்த பாடுபட்டுட்டேன், நீங்கள் 60 நோன்பு வைக்க சொல்கிறீங்களே அப்படின்னு யதார்த்தமாக அவர் கேட்குறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படின்னா பரவாயில்ல, ஒரு 60 ஏழைகளுக்கு நீங்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. யாரை சொல்ல, அந்தளவுக்குலாம் காசு இல்லை, யாரை சொல்லலாம், அப்படியா, அப்போ 60 ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், யாரை சொல்லலாம், நாளாக ஏழை யாரை சொல்லலாம், எனக்கெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு சக்தி இல்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க அப்படிங்கிறாங்க. போய் ஓரமாக போய் உட்காந்துடுறார். கொஞ்சம் நேரத்தில்
ஒரு சஹாபி ஒரு கூட நிறைய பேரிச்சம்பளத்தை கொண்டுட்டு வர்றார். கொண்டுட்டு வந்து யாரை சொல்லலாம், இதை மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழர் இங்கே வந்தார், அவரை கொஞ்சம் நேரம் அங்கே உட்கார சொல்லி சொன்னேனே, அவர் எங்கே இருக்கிறார், யாரை சொல்ல இந்தா இருக்கேன் நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் வர்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்தாங்க இந்த கூட நிறையா பேரிச்சம்பளம் இருக்குது, இதை கொண்டுட்டு போய் ஏழைகளுக்கு நீங்கள் தர்மம் செஞ்சுருங்கன்னு சொல்கிறாப்புல. உடனே அவர் சொல்கிறார், யாரை சொல்லலாம், இந்த மதினாலேயே என்னை விட ஏழை யாரும் இல்லை, யாரை சொல்லலாம், இதையெல்லாம் நானே எடுத்துக்கிறேன், யாரை சொல்லலான்னு கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுட்டு கடவாய்ப்பற்கள் தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்தார்கள் என்பதை வரலாற்று நிகழ்வுகளில் பார்க்குறோம். ஆக யதார்த்தமாக அங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் சிரிப்பு இருக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு விருந்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த விருந்தில் என்ன செய்யப்படுதுன்னா பேரித்தம்பழங்கள் பரிமாறப்படுது, எல்லாருக்கும் பேரித்தம்பழங்கள் கொடுக்குறாங்க. பக்கத்தில் அலி ரலியல்லாஹ் உட்காந்துருக்குறாங்க, எல்லாரும் அப்படி உட்காந்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்காந்துருந்தது யார், அலி ரலியல்லாஹ்னு. எல்லாருக்கும் பேரிச்சம்பழம் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாரும் பேரிச்சம்பழத்தை எடுத்து எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்கிறாங்க, தான் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை ஃபுல்லாக அலி ரலியல்லாஹ்னு அவங்களுடைய பக்கத்தில் தூக்கி தூக்கி போட்டாங்க. அலி ரலியல்லாஹ் சாப்பிட்டுட்டு போட்ட அந்த கொட்டையோடு இந்த கொட்டையும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போடுறாங்க. அப்போது சாப்பிட்டு முடித்த அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அலியே நீ என்ன இவ்வளோ பேரிச்சம்பளமாக சாப்பிட்ட, உன் பக்கத்தில் இவ்வளோ கொட்டைகள் கிடக்க இவ்வளவோ இவ்வளவா நீ சாப்பிடுவ அப்படின்னு கேட்குற போது அலி ரலியல்லாஹ்னு சொன்னாங்களா, யாரை சொல்லலாம், நானாவது பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை போட்டேன், நீங்கள் கொட்டையும் சேர்த்துல சாப்பிட்ருக்கீங்க என்று அலி ரலியல்லாஹ்னு அவங்க சொன்னாங்களாம். இந்த மாதிரியான ஹியூமர் சென்ஸோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் இருக்கிறாங்க. ஒரு வயசான அம்மா கிளவி வருது, கம்பை ஊனிக்கிட்டு வருது, யார சொல்லுல்லா உங்களை பார்க்கணும், வாங்கம்மா என்ன விஷயம்னு கேட்குறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, யார சொல்லுல்லா நான் சொர்க்கத்துக்கு போவேனா, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு அந்த வயசான அம்மா கேட்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கிளவிகள்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்றாங்க. கிளவிகள்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்களா, அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க அந்த வயசான அந்த கிளவி அம்மா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இல்லைம்மா சொர்க்கத்தில் யாரும் கிளவியாக சொர்க்கத்துக்குள்ளே நுழைய மாட்டாங்க, அவங்கெல்லாம் நடுத்தர வயசோடு இளமையான அந்த நிலையில் அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க, நீங்களும் அப்படி இளமையான உருவத்தில் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க என்று சொன்ன உடனே அந்த கிளவி சிரிச்சிருக்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த நகைச்சுவை காட்சிகள் இருக்குது. ஒருத்தர் வர்றாரு, யாரை சொல்லலாம், அங்கே ஒட்டகங்கள் வந்திருக்கு, இது கனிமத்து பொருள்களாக ஒட்டகம் வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த கனிமத்து பொருள்களை எல்லாம் எல்லாருக்கும் என்ன செய்யுங்க பங்கு வச்சு கொடுக்குறாங்க. ஒருத்தர் வர்றாரு, வந்து யாரை சொல்லலாம், எனக்கு ஒரு ஒட்டகம் கொடுங்க யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஒட்டகம்லாம் கொடுக்க முடியாது, ஒட்டக குட்டி தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அவர், யாரை சொல்ல எல்லாருக்கும் ஒட்டகம் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் ஒட்டக குட்டியா, உங்களுக்கு கொடுக்குற ஒட்டகம் ஒரு தாயினுடைய குட்டியாக இருந்தது தான், அதைத்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த ஹியூமர் சென்ஸோடு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தாலா இந்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி சிரித்து மகிழக்கூடிய வகையில் எந்நேரமும் ஒரே கஷ்டத்தில் துன்பத்தில் துவளக்கூடியவர்களாக அவங்கள வைக்கலை. அதே மாதிரி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவியாக இருந்தவங்க, மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்துட்டு, யாரை சொல்லலாம், எங்கள் வீட்டுக்காரர் ஜெயித் பின் ஹாரிசா உங்களை கூப்பிட்றாங்க, ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்றாங்க, வாங்க யாரை சொல்லலாம், ஏன்னா வளர்ப்பு மகன் இல்லையா கூப்பிட்டுருக்குறாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவொடனே, அந்த கண்ணில் வெள்ளையாக இருக்குமே அவர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வளர்ப்பு மகன் தானே, இருந்தாலும் அவர் நக்கலாக கொஞ்சம் அந்த இதை கேட்குறாங்க, கண்ணில் வெள்ளையாக இருக்குமே அவர் தானே, இல்லை யார சொல்லுல்லா எங்கள் வீட்டுக்காரருக்கு கண்ணில் வெள்ளையே இருக்காது யார சொல்லுல்லா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை இல்லை உங்கள் வீட்டுக்காரர் கண்ணில் வெள்ளை இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க, இல்லையே யார சொல்லுல்லா அல்லாஹுமே சத்தியமாக வெள்ளை இல்லை, என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, வெள்ளையாக இருக்கும் அதில் கருப்பு விழி இருக்குமா, எல்லாருக்கும் இது இருக்கிறதானே, என்ன செய்து தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல சிரிப்பு வருது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு தோழர் சாஹிர் இப்னு ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், இவர் கிராமவாசி.
இவர் வந்து என்ன செய்வாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்பை கொண்டாந்து கொடுப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரி அந்த தோழர் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப பாசம் வச்சுருந்தாங்க. மார்க்கெட்டில் அவங்க அந்த மக்கால் மார்க்கெட்டில் மதினாவில் மார்க்கெட்டில் தன்னுடைய பொருளை விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் இருந்திருக்காங்கன்ட்டு பின்னாடியே போகிறாங்க. அவர் விற்றுக்கிட்டு இருக்கிறாரு பொருளை, பின்னாடியே போய் முதுகுப்புறமாக போய் யார் தன்னை கட்டிப்பிடிச்சாங்கன்னு தெரியாத அளவுக்கு அவரை கட்டிப்பிடிக்கிறாங்க. யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பின்னாடி திரும்ப பார்க்குறாரு, திரும்ப விடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே இருந்துக்கிட்டு இவரை யாராவது வாங்குபவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இவரை விற்கிறேன், யாராவது வாங்குறவங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருமே வரல. உடனே திரும்பிக்கிட்டு பார்க்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு சொல்கிறாங்க, என்ன வாங்குறதுக்கு யார் இருப்பா அப்படின்னு, அல்லாஹ் உங்களை விலைக்கு வாங்கி விட்டார் தோழரே என்று அவரை குஷிப்படுத்தி சொல்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு மூணு பேரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்துட்டு, நம்ம மூணு பேரும் லனா, லனானா என்ன, லாம் நூன் அலிஃப், இந்த மூணு மாதிரி இருக்கிறோம் அப்படின்றாங்க. அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? லாம் அலிஃப் ரெண்டும் நேராக பெருசாக இருக்கும், நூணு வளைஞ்சிருக்கும், நம்ம கொஞ்சம் குட்டையாக இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறாங்க இவங்க லனான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, இந்த நூன் இருக்குல்ல, இந்த நூன் இருக்கிறதுனால தான் லனா நாங்கள் என்ற ஒரு நல்ல அர்த்தத்தை கொடுக்குது, இந்த நூன் மட்டும் இல்லைன்னா லான்னு சொல்லி இல்லைன்னு ஆயிருக்கும் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்படியெல்லாம் இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அங்கெல்லாம் இந்த ஹியூமர் சென்ஸு இருந்த நிலையில் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. இறுக்கமாலாம் வாழல. நம்ம இறுக்கமாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, உம்மனா மூஞ்சி அப்படின்லாம் சொல்லுவோம். பிறரெல்லாம் சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ஜோக்குகளெல்லாம் நாம் இது பண்ணுவோம், ஆனால் பிறருடைய மனசு புண்படும்படியான ஜோக்குகளெல்லாம் சொல்லி சிரித்து வைத்த அந்த காட்சிகளெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில் பார்க்க முடியாது. வெடி சிரிப்பு சிரிக்க மாட்டாங்க. ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் உண்மை இருக்கும், அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும், நல்லா அவர்கள் முகம் வளரக்கூடிய விதத்தில் இருக்கும். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்களை இது பண்ணாங்க. இவருடைய உடல் ஊனங்களை அப்படி அங்கஹீனப்படுத்தி பேசக்கூடிய வார்த்தைகளை நக்கலா கையில் சில பேர்லாம் ஏ நொண்டி அப்படிம்பாங்க, வேறு 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 பேர்களையெல்லாம் சொல்லி அதை நக்கல் பண்ணி சிரிக்கக்கூடிய இந்த சிரிப்பெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கலை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாவும் மின் நிசாயின் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன் வலா தல்மிசு அன்ஃபுசகும் வலா தனாபசு பில் அல்காப் பிஸ இஸ்முல் ஃபுசூக பஅதல் ஈமான் வமல்லம் யதுபு ஃபஉலாஇக ஹுமுல் லாலிமூன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா, இறை நம்பிக்கையாளர்களே, ஒரு சமூகத்தார் இன்னொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம், கேலி செய்ய வேண்டாம், நக்கல் கிண்டல் செய்ய வேண்டாம். ஏன் தெரியுமா, கேலி செய்யப்படுவோர் இவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் கேலி செய்ய வேண்டாம், ஏனெனில் இவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். இன்னும் உங்களில் ஒருவருக்கொருவர் பழித்து கொள்ளாதீர்கள். பழித்து கொள்ளாதீர்கள்னா திட்டிக்கிறாதீங்க, எல்லோரும் நல்லா திட்டுவோம். ஒரு சின்ன சைக்கிளில் லேசாக போகிற போது யாராவது மோதிட்டால் அது வண்டியில் போயிட்டால் போதும், அந்த கொஞ்ச நேரத்தில் அங்கே நடக்கிற அந்த நிகழ்வை பார்த்தா பயங்கரமான வசவு, திட்டெல்லாம் கிடைக்கும். இன்னும் உங்களில் ஒருவருக்கொருவர் பழித்து கொள்ளாதீர்கள். இன்னும் உங்களில் ஒருவரையொருவர் பட்ட பெயர்களால் அழைக்காதீங்க. இன்றைக்கெல்லாம் நிறைய பட்ட பேர் தான், ஸ்கூலில் பார்த்தாலும் சரி காலேஜில் பார்த்தாலும் சரி டீச்சருக்கெல்லாம் வைக்கிற பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், அல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்களுக்குள்ளே வச்சுருக்கிற பேரெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும், எங்கேருந்துலாம் அதை கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது, அப்படிப்பட்ட பேர்கள்லாம் இருக்கும், அதை சொன்ன உடனே சிரிப்பு வந்துடும். அப்படிப்பட்ட பேர்கள், ஈமான் கொண்ட பின் இவ்வாறு தீய பட்ட பெயர் சூட்டுவது மிக கெட்டதாகும். எவர்கள் இதிலிருந்து மீளவில்லையோ அத்தகையவர்கள் அநியாயக்காரர்கள் ஆவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விஷயமெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். சிலர் நகைச்சுவைங்கிற பேரில் மார்க்க விஷயங்களை கூட, அதை முறையாக பேணி நடப்பவர்களை கூட கேலி செய்கிறத நம்ம பார்த்துருக்குறோம்.
நிறைய நடக்குது. சிலர் எப்படி செய்வாங்கன்னா, தொப்பி தாடியோடு வந்துட்டால் போதும், ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னார்னா போதும், ஆமாம் சொல்ல வந்துட்டார் அல்லாஹ் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரர், இப்படி தான் நக்கல் கேலி பண்ணுறது. தொப்பி தாடியை வச்சுட்டு ஏதாவது ஒன்று சொன்னால், ஆமாம் சொல்ல வந்துட்டார் இவர் தான் பெரிய அல்லாஹ் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில வயசானவங்க, ஏன்பா இப்படியெல்லாம் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டால், ஆமாம் பெருசு வந்துருச்சு, எல்லாரும் நல்லது செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிட்டா நரகத்துக்கு யார் ஆள் கிடைப்பா என்று பேசக்கூடியவர்களெல்லாம் உண்டு. நக்கலா கேலியா கிண்டலா. அதே மாதிரி யாராவது தொழுகிறதுக்கு வாப்பா தொழுக வாப்பா அப்படின்னா, என்ன நீங்கள் தொழுது தொழுது என்னத்தை கண்டீங்க, நாங்கள் மட்டும் தொழுது என்ன ஆக போகுது என்று மார்க்க விஷயங்களில் கூட கேலி நையாண்டியை வச்சு அங்கே இருக்கிறவங்களாம் சிரிக்கணும் என்கிற ரீதியில் பேசக்கூடியவர்களை பார்க்குறோம். ஆக இத்தகைய அநாகரிகமான கேலியை கிண்டலை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது. இப்படிப்பட்ட செயல்களில் எந்த ஒரு முஸ்லீமும் மீனும் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லுவான், நரக அந்த குற்றவாளிகள் நரகவாசிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களை பார்த்து இவங்களை அல்லாஹு தஆலா பார்க்க விடுவான். யாரை, சொர்க்கவாசிகளை. சொர்க்கவாசிகள் வந்து நரகவாதிகளை பார்ப்பாங்க. அப்போ அந்த நரகவாசிகள்கிட்ட சொர்க்கவாசிகள் கேட்பான், ஏன் நீங்கள் இங்கே வந்தீங்க, நரகத்துக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குற போது அவங்க சொல்லுவதாக அல்லாஹு தஆலா 74வது அத்தியாயத்தில் 42லேருந்து 47 வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர் காலு லம் நக்கு மினல் முசல்லீன் வலம் நக்கு நு துஇமுல் முஸ்கீன் வகுன்னா நஹூலு மஅல் காயிலீன் வகுன்னா நுகத்திபு பியௌமித்தீன் ஹத்தா அதானல் யகீன் என்பதாக அவங்க பதில் சொல்லுவாங்களாம். உங்களை சக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த நரகத்தில் நுழைய வைத்தது எது என்று நரகவாசிகளிடம் கேட்டபோது சொல்லுவாங்களாம், தொழுபவர்களில் நாங்கள் இருக்கவில்லை, தொழக்கூடிய மக்களோடு சேர்ந்து நாங்களும் தொழக்கூடியவங்களாக நாங்கள் உலகத்தில் இல்லை. அதே போல ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து நாங்களும் உணவளிக்கக்கூடியவர்களாக இல்லை. வீணான விஷயங்களில் கேலி நையாண்டி கிண்டல் இதெல்லாம் செய்து வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தோருடன் நாங்களும் இருந்தோம். கிண்டல் கேலி நையாண்டி அடித்து இப்படி சிரிப்பு காட்டி இப்படி சிரித்து கொண்டவர்களோடு நாங்களும் சேர்ந்து இருந்தோம். நியாய தீர்ப்பு நாள் ஒரு நாள் வரும்னு எல்லாரும் சொன்னாங்க, அதை பொய்யாக்கினோம். அந்த மாதிரி ஒரு நாளா, அதெல்லாம் இல்லைப்பா என்று அந்த நாளை அலட்சியப்படுத்தி நாங்கள் வாங்கி வாழ்ந்தோம். எதுவரை, எங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடிய காலம் வரை வாழ்ந்தோம், அதனால தான் இங்கே வந்து நரகத்தில் கிடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த வீணான விஷயங்கள்லேருந்து நாம் தவிர்ந்து கொள்ளணும். தனிமையில் அழணும், தனிமையாக இருக்கிற போது அழணும், கூட்டாக இருக்கிற போது அழுகக்கூடாது. கூட்டத்தோடு சேர்ந்துருக்கிற போது சிரிக்கணும், தனியில் தனிமையில் தனியாக சிரித்தா என்ன சொல்லுவாங்க, நான் பைத்தியக்காரன் அப்படின்றவாங்க. ஒரு ஆள் தனியாக சிரித்தார்னா ஏதோ லூஸு மென்டல் அப்படிம்பாங்க. ஆக தனிமையில் சிரிக்க முடியாது, கூட்டத்தோடு இருக்கிற போது எல்லாரோடையும் சேர்ந்து சிரிக்கணும், தனிமையில் அழணும். நபி தோழர்கள்லாம் சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, பகல் நேரங்களில் ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து உறவாடி சிரித்து மகிழ்ந்திருந்தாங்க, அளவோடு சிரித்தாங்க. இருள் சூழ்ந்து விட்டால் உடனே என்ன செஞ்சிருவாங்க, தனிமையில் இறைவனிடத்தில் அழுது மன்றாடி பிரார்த்தனை செய்வாங்க, தன்னுடைய குற்றங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடும்படியாக மன்றாடுவாங்க. சிரிப்பு பொய்யை கலக்கக்கூடாது, எல்லையை தாண்டி போயிடக்கூடாது. எவரையும் புண்படும்படியாக எவரையும் கேலி செய்யும் விதத்தில் அளவுக்கு அதிகமாக அந்த சிரிப்பு இருக்கக்கூடாது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. சிரிப்பும் அளவோடு தான் இருக்கணும். குர்ஆனில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நரக நெருப்பு இதைவிட அதிக வெப்பமுடையது என்று நபியே நீர் கூறுவீராக, இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாமா, அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றின் காரணமாக குறைவாக சிரிக்கட்டும் அதிகமாக அழட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, குறைவாக சிரியுங்க, இறைவனுடைய தண்டனை பற்றி நான் அறிந்த அளவு, நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நான் அறிந்த அளவு நீங்கள் தெரிய வந்தால் உங்களது சிரிப்பு குறைந்துவிடும், அழுகை அதிகமாகிவிடும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சிரிப்புங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா, எதையும் கண்டுகொள்ளாமல் யாரையும் குறை கூறாமல் பொய் கலக்காமல் பிறரும் அதில் தானாக வந்து இணைந்து கொள்ளும் விதத்தில் யதார்த்தமாக இருக்கணும். இதுதான் சிரிப்பு, இதைத்தான் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. எல்லை மீறியதையோ வெடிச்சிரிப்பு சிரிப்பதையோ உள்ளம் செத்து போகும் அளவுக்கு நகைச்சுவையையோ
அல்லது கேலி கிண்டல் செய்து மற்றவர்களை புண்படுத்தும்படியாகவோ இருக்கக்கூடாது என்பதாக இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அப்படிப்பட்ட நகைச்சுவை உணர்வோடு நாம் வாழ்ந்து அல்லாஹுடைய அருளை பெறுவோமாக. வ ஆஹிரு தஅவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். இன்னல்லாஹ வ மலாயிக்கதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைதா அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம அர்லான் அமீருல் முஃமினீன் சையதினா அபுபக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மாயீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசன வ ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வ கினா அதாபன்னார். ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينها عن الفحشاء والمنكر والباغي يعيلكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.